உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது குடல் புண். குடலில் எங்கேயாவது ஒரு மூளையில் புண் இருந்துச்சுன்னா தலைவலி வந்துடும். நிறைய பேருக்கு தெரியாது, தலைவலி வந்துச்சுன்னு தலையை போய் படம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே காணுன்னுவாங்க. இந்த பக்கம் வலிக்குதுன்னா இந்த பக்கம் புண் இருக்குதுன்னு அர்த்தம். குடலில் இந்த பக்கம் குடலில் புண்ணு இருந்தால் இந்த பக்கம் வலிக்கும். அப்போ என்ன செய்வாங்க, இவங்க தலைவலி தலைவலின்னு தலையில் போட்டு குடஞ்சிக்கிட்டு அங்கே இங்கேன்னு வந்து நிறைய தவறான மருத்துவத்துக்கு போயிடுவாங்க. தலைவலி இருக்குதுன்னா குடலில் புண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்போ குடல் புண்ணை சரி செஞ்சால் தலைவலி தன்னால் சரியாயிடும். குடல் புண்ணை சரி செய்கிறதுக்கான முக்கியமான மருந்து மஞ்சள், சீரகம், மலைத்தேன், இந்த மூணும் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குடல் புண்ணுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். குடல் புண்ணு இருந்ததுனாக்கா, ஏதாவது ஒரு இடத்துல புண்ணு இருந்ததுனாக்கா, இடது பக்கம் புண்ணு இருந்ததுனாக்கா வலது பக்கம் தலைவலி வலிக்கும், வலது பக்கம் புண்ணு இருந்துச்சுனாக்கா இடது பக்கம் வலிக்கும். இப்படி தலைவலி வலிக்குதுனாக்கா குடலில் புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நம்ம போய் தலையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா தலையில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் வேதனையெல்லாம் வந்து வயிற்று சரி பண்ணிட்டோம்னாக்கா தலைவலி போயிடும். இதுக்கு மோசனும் வந்து சரியாக போகிற மாதிரி பார்த்துக்கிறணும். அந்த குடல் புண்ணை ஆற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கிறதுல குச்சி மஞ்சள், குழம்பு மஞ்சள் ஒன்று எடுத்து நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கில் வந்து நல்லா கருக இதை வந்து வாட்டி எடுக்கணும். இந்த மஞ்சளே வந்து நல்லா கெங்கு மாதிரி ஆயிரும். கறி துண்டா அப்படி மஞ்சள் முழுக்கும் நல்லா வெந்துடணும். இப்போ இதை வந்து கெங்கு ஆற வரைக்கும் நாம் ஆற வச்சுட்டு இதை தான் வந்து பொடி பண்ணணும். நம்ம அந்த கெங்கை வெந்தது நல்லா ஃபுல்லாக கறி கட்ட மாதிரி இருக்கும், சாம்பல் ஆயிரும். அந்த சாம்பல் தான் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கறிக்கட்டை மாதிரி நம்ம நல்லெண்ணெய் விளக்கில் வாட்டினது மஞ்சள் வந்து கெங்கு ஆறுனுடனையும் பொடி ஆயிடுச்சு. இப்படி பொடியாக வச்சுக்கிறணும். இது கூட வந்து சீரகம் ஒரு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறணும். இதையும் நல்லா இடிச்சிடணும். மஞ்சள் தூள் வந்து கருக்குனது, அந்த சீரகம் கால் ஸ்பூனு, இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்குறோம். இது கூட சுத்தமான மலை தேன் சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கனாக்கா இது லேகியமாயிருச்சு. இது தேன் கலந்த உடனேயும் லேகியமாயிருச்சுன்னு இதை காலையில் மூணு நாளைக்கு வந்து வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணு ஆறிடுச்சுன்னா தான் வந்து அந்த தலைவலியே போகும். மூணு நாளைக்கு சாப்பிட்டுட்டீங்கனாக்கா எப்படியப்பட்ட புண்ணு வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணு ஆறுனா தான் அந்த தலைவலியே போகும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணு ஆறி தலைவலி சரியாகிறதுக்கான இது ஒரு சிறந்த மருந்து. குடல் புண் சரியாகிறதுக்கான மருந்து இதில் மஞ்சள், சீரகம், தேன் சேர்த்துருக்கோம். அந்த மஞ்சளை வந்து நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கு இது மூணுத்தில் தான் வந்து நம்ம வந்து அதை வாட்டி எடுக்கணும். வேறு எதுலேயும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது மருந்து வேலை செய்யாது, அது மாறாக போய் அந்த ரணத்தை கூட்டிடும். அதனால் நல்லெண்ணெய் விளக்கில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. தெய்வத்துக்கு உகந்தது நெய் விளக்கு, தேங்காய் எண்ணெயும் உத்தமமானது, அதில் தவறே கிடையாது. மூணுத்துலேயும் வந்து அந்த மஞ்சளை வந்து வாட்டி எடுக்கலாம். அந்த விளக்கில் வந்து வாட்டி எடுக்கும்போது அது கறிக்கட்டையாக மாறும்போது அதனுடைய எண்ணெயினுடைய தன்மையும் அதில் சேர்ந்துருக்கும். அதோடு சேர்ந்து கொஞ்சோண்டிய சீரகத்தை இடிச்சிருக்கும், அதை சேர்ந்து தேனில் குழப்பு எடுத்து வச்சுருக்கோம். அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் சாப்பிட்டா உள்ளே இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலில் இருக்கிற புண்ணு போய் ஆறும். இது போய் ஜீரணமாகி போகும்போது அந்த புண்ணு மேலே படும்போது அந்த புண்ணு வந்து ஆற ஆரம்பிச்சிடும். அந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிச்சினாலே உங்களுக்கு தலையில் அந்த வலிகளி எதுவும் இருக்காது. உங்களுக்கு முகத்தை வந்து வேறு மாதிரி இருக்கும், முகம் சுருங்கி போயே இருக்கும். அந்த குடலில் புண்ணு இருந்தால் அதெல்லாம் மாறிடும். அதனால் இந்த குடல் புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.